ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my style குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம செய்யப்போகிற ரெசிபி செம்ம சாஃப்டான அண்ட் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு கேக் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அண்ட் இந்த கேக் செய்கிறதுக்கு முட்டை தயிர் எண்ணெய் பட்டர் குக்கர் கூட தேவைப்படாது வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான திங்ஸை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம் ஆனால் கேக் செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க அப்போ தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் கேக் செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் இந்த மாதிரி மாவு சலிக்கிற ஜல்லாடை வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு மாவை சளிச்சிக்கோங்க கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சி கப் எடுத்துக்கோங்க அதில் கோதுமைவை மெஷர் பண்ண அதே கப்பலில் முக்கால் கப்பலுக்கு சக்கரையை சேர்த்துக்கோங்க தென் வாசனைக்காக ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு ஃபைனாக அரைஞ்சிருக்கணும் அடுத்து இந்த அரைச்ச சர்க்கரையை மாவு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கோதுமை மாவும் சக்கரை பொடியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி கோதுமை மாவும் சக்கரை பொடியும் நல்லா மிக்ஸாகி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே வச்சுடுங்க அடுத்தது ஒரு மிக்ஸி கப்பில் முக்கால் அளவுக்கு தேங்காய் பீஸை சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் சேர்க்காம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க அங்கங்கே வந்துட்டு தேங்காய் பீசஸ் ஒன்று ரெண்டு அரைப்படாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அரைச்ச தேங்காவை கோதுமை மாவு சக்கரை பொடி கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ஈஸியான கேக் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ வீடியோக்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் தர கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேர்த்துக்கிட்ட தேங்காய் கூட கோதுமாவு மாவு சக்கரெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விடும்போது தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க கூடாது தண்ணி சேர்க்காமலே மிக்ஸ் பண்ணி விடணும் தேங்காவில் இருக்கிற அந்த ஈரப்பதத்திலேயே மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது மாவுமே கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற போல இருக்கும் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்துட்டு ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேங்க அந்த பாலை வந்துட்டு எல்லாத்தையுமே ஒருடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த கேக் செய்கிறதுக்கு பால் யூஸ் பண்ணி நான் மாவை கரைச்சி விடுறேங்க உங்களுக்கு வந்து பால் பிடிக்காது அப்படின்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இந்த மாவு வந்து கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் விடுங்க இப்போ பாருங்கள் மாவுடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமான பதத்துக்கு இருக்கணும் அவ்வளோதான் கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது இதை பேக் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டீ குடிக்கிற கிளாஸு அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணம் இருக்கும்ல அதை வந்து எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் அப்படின்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க பட்டர் ஷீட்டே இல்லாமல் இந்த மெத்தடில் கேக்கை வந்து பேக் பண்ணும்போது பேக் பண்ணதுக்கப்புறமா அதை டிமோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா பவுலுமே எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த பவுலில் வந்துட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கோது மாவை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாவு வந்துட்டு பவுலோடைய எல்லா சைட்லையுமே வந்துட்டு படணும் அதனால் பவுலை கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கோதுமை மாவு பவுலோடைய எல்லா சைடுலேயுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் அவ்வளோதான் இப்போ பவுலோடைய எல்லா சைட்லையுமே மாவு வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இப்போ எக்ஸஸாக இருக்கிற மாவை எடுக்கிறதுக்காக பவுலை வந்து ரெண்டு தட்டு தட்டினோம் அப்படின்னா அதில் இருக்க மாவு எல்லாமே தனியாக வந்துடும் எக்ஸஸாக இருக்கிற மாவை இன்னொரு பவுல சேர்த்துக்கோங்க திரும்ப இதில் இன்னும் கொஞ்சம் கோது மாவு சேர்த்துட்டு எல்லா பவுலுமே நம்ம இதே மாதிரி மாவு வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பவுல்ஸ் எல்லாமே அப்படி இருக்கட்டும் அடுத்தது ஒரு வானலில் நானூறு எம்எல் தண்ணி சேர்த்துட்டு அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க ஸ்டாண்டுக்கு மேலே வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளேட்டு அப்படிலாம் இட்லி பிளேட்டு கூட வச்சுடுங்க இப்போ வானலை மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டர் இருக்குல்ல அதில் வந்துட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அண்ட் ஒரு சின்ன லெமனில் ஹாஃப் லெமனோடைய ஜூஸை மட்டும் புழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டுமே நல்லா மாவு கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பேக்கிங் சோடா சேர்த்து நம்ம கேக்கை வந்து பேக் பண்ணும்போது கேக் வந்து நல்லா பஞ்சு போல் செம்ம சாஃப்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கேக் நல்லா மேலே எழும்பி வரும் சப்போஸ் உங்கள் கிட்டே பேக்கிங் சோடா இல்லை அண்டு வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ண வேண்டாம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணாமல் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வைஸ்ட் எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது பட் கேக் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அவ்வளோதான் லெமன் ஜூஸும் பேக்கிங் சோடாவும் கேக் பேட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு அவ்வளோதான் ஒரு பர்ஃபெக்டான கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த கேக் பேட்டரை வந்துட்டு நம்ம நம்ம எண்ணெயும் கோதுமாவும் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பவுல் அதில் வந்து சேர்த்துக்கலாம் கேக் பேட்டர் வந்து பவுல் ஃபுல்லாக இருக்கிறப்போ சேர்த்துக்கக்கூடாது பவுலில் பாதி அளவுக்கு இருக்கிறப்போல் கேக் பேட்டரை சேர்த்துக்கோங்க அப்போ வந்து நம்ம பேக் பண்ணும்போது மாவு வந்து மேலே பொங்கி வந்து கீழே விழுந்துடாமல் இருக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக சின்ன சின்ன கப்பில் செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற டிஃபன் பாக்ஸில் வந்து மொத்தமாக இந்த மாவை ஊற்றி கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பீசஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கேக் பெட்டரை பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இது மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கட் பண்ண பாதாம் வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இதை பேக் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க கடையை ஓப்பன் பண்ணுறீங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிளேட் மேலே எல்லா பவுலுமே எடுத்து வச்சுடுங்க இந்த மெத்தட்லையும் கேக்கை பேக் பண்ணலாம் இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா குக்கரை மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அந்த குக்கர்லேயும் இந்த மாவை வச்சு பேக் பண்ணலாம் இந்த மாதிரி பவுல் எல்லாத்தையுமே வானலை வச்சிட்டு வானலை மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு பேக் பண்ணுங்கள் பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இது மேலே வந்துட்டு செரி ஃப்ரூட் வந்து வச்சுக்கிறேன் கேக் மேலே செரி ஃப்ரூட் வச்சா அழகாக இருக்கும் அப்படின்றதால நான் வைக்கிறேன் இது வந்து வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் கேக் மேலே செரி ஃப்ரூட்டை வச்சதுக்கப்புறமா இப்போ வானலை மூடி போட்டு மூடிட்டு திரும்ப ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் டோட்டலாக அந்த கேக் வேகிறதுக்கு இருபது நிமிஷம் ஆகுங்க இருபது நிமிஷம் ஆனதுக்கப்புறமா கேக்கை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க கேக் வந்து நல்லா மேலே எழும்பி சாஃப்டாக கேக் வெந்து வந்திருக்கும் கேக் வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக கேக்கோடைய சென்டரில் கத்தி அப்படின்னா பிக்கை வந்து உள்ளே விட்டு எடுத்து பாருங்கள் டூத்பிக்கில் அப்போலாம் கத்தியில் வந்துட்டு அந்த மாவு வந்து ஒட்டாமல் இருக்கணும் அப்போ வந்து கேக் நல்லா பேக் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி குச்சியில் மாவு ஒட்டாமல் இருக்கணும் இப்போது கேக்கு பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போது இந்த பவுல் எல்லாத்தையுமே வெளியே எடுத்து வச்சுட்டு அதோடைய சூடு வந்து கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடுங்க கேக்கோடைய சூடு ஆறுறதுக்குள்ளவே நம்ம பவுலேருந்து எடுத்தோம் அப்படின்னா பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ கம்ப்ளீட்டாக அதோடைய சூடு ஆறுனதுக்கப்புறமா பவுலேருந்து அந்த கேக்கை எடுக்கலாம் கேக்குடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பூன் அப்படின்னா கத்தியால் கப்போடைய சைடில் லைட்டாக எடுத்து விட்டு கப்பை கவுத்தி நீங்கள் கேக்கை வந்து எடுத்தீங்க அப்படின்னா கேக் வந்து ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும் அவ்வளோதான் செம்ம சாஃப்டான அண்ட் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த கேக்கை வந்து நான் ரெண்டா பிச்சு காமிக்கிறேன் பாருங்க அது எவ்வளோ சாஃப்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கிற தேங்காய் கேக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுறீங்க அப்படியே இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டின ரெசிபியோட நாளைக்கு மதியம் மூணு மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்